வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகிலன் மாதையின் கில்லி லெஜன்ஸ் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் குரூப் 2 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பெரும்பாலானோர் அதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமினேஷன் அப்படின்னாக்க எப்படி இந்த எக்ஸாம் நடக்க போகுது, என்ன ப்ராசஸ், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டது ஷெட்யூல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி படிக்கிறது, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, அதை எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படிங்கறத ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ மீன் பிடித்து தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில ஒரு ஷெட்யூல் எக்ஸாம்பிள் கொடுக்கறோம். அட் த சேம் டைம் ஷெட்யூல் எப்படி போடலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஏன்னா நீங்க ஷெட்யூல் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ண முடியும், சரிங்களா? சோ அதனால ஒரு ஷெட்யூல் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், எப்படி அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறது முதற்கொண்டு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு 100 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 days ரிவிஷன் படிக்கிறதுக்காகவும் 20 days ரிவிஷனுக்காகவும் கொடுத்துருக்கோம். இதில் 80 days 20 days வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மிங்கிளாகி வரும். அதாவது 80 நாள் நான் கண்டினியூஸாக படிச்சுட்டு கடைசியில் 20 நாள் ரிவைஸ் பண்ணுமா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 80 நாளில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு இல்லை இப்பப்பெல்லாம் நான் ரிவிஷன் பண்ணணும், ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இந்த டாபிக் வரைக்கும் முடிச்சிருக்கேன், ஸோ இந்த இடத்துல நான் ரிவிஷன் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ரிவிஷனுக்காக ஒரு டே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் யூ ஸ்டார்ட் யூர் ஸ்டடி, அகைன் யூ ரிவைஸ், அந்த மாதிரி பிளான் பண்ணி, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் யூனிட் 8 and 9 இருக்கிறதுலேயே கொஸ்டின் பேப்பரில் 1/3 கொஸ்டின்ஸ். இப்போ குரூப் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியர்லி 60 questions வந்திருக்கு. ஸோ 60 questions அப்படிங்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 175 to 60 1/3 ஆல்மோஸ்ட், சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80 days ஒரு 20 days அது கொடுக்கறதுல ஒரு பெரிய இது இருக்காது. ஸோ 20 days வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் என்ன மெட்டீரியல் படிக்க போறீங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள்ல எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பிரிச்சுக்கோங்க. பர் டே என்னென்ன படிக்கணும், இந்த வீக்ல இந்த டாபிக்ல இருந்து இந்த டாபிக் வரைக்கும் முடிக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன படிக்கணும், அந்த ஒவ்வொரு நாள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில எவ்வளவு படிக்கணும், அடுத்த செஷன்ல எவ்வளவு படிக்கணும், ஈவினிங் செஷன்ல எவ்வளவு படிக்கணும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் 8 and 9 ஒரு 20 days ஒரு ரீசனபிளான டைம். ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 11 days 11 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 days பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, சரிங்களா? 3.5 days பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு 4 days வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பயாலஜி, போத் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி கம்பைன்டு. ஸோ மூணா பிரிச்சுக்கோ, ஓகேங்களா? மூணா பிரிச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க 3.5 நாள்ல பிசிக்ஸ் மொத்தமும் முடிக்க முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா முடியாதுதான். பட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டெப்தா படிக்கிறத விட மேலோட்டமா படிச்சுட்டு போறதுதான் சேஃப், சரிங்களா? ஏன்னா அவங்க கேட்கறத வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தான் நிறைய கேட்கறாங்க. ஸோ அப்ளிகேஷன் பிரின்சிபல்ஸ், ஓகேங்களா? எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் இருக்கு, அந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்கு. அதுல போய் நீங்க ஈக்வேஷன் டெரிவேஷன் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் டைம் வேஸ்ட், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும் போது ரொம்ப மேலோட்டமா படிச்சீங்கன்னா போதும். அண்ட் மோர் தென் தட் லைஃப் சயின்ஸ் ஓரியன்டா நீங்க படிக்கணும். அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் வீடியோ சிலபஸ் டிகோடிங் வீடியோலாம் நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதனால 11 நாள் போதுமானது. அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, சரிங்களா? இதுவும் ஹிஸ்டாரிக்கல் டாபிக், இதுவும் ஹிஸ்டாரிக்கல் டாபிக், இது ரெண்டுக்கும் சேர்த்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு 12 நாள், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள். ஏன் இவ்வளோ நாள் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாஸ்டான ஏரியா, சரிங்களா? அதுக்கு ரொம்ப கம்மியான டேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நிறைய கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ண வேண்டியது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் ரிவிஷனுக்குமே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறது இட் இஸ் சேஃப். ஏன்னா நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், யார் நிறைய வந்து நேம்ஸ் நியூஸ் பேப்பர் அதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் நேம்ஸ் நிறைய வரும், சரிங்களா? ஸோ அதனால கான்செப்டுவலாக இல்லாமல் நிறைய ஃபேக்சுவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் வேணும். அதுக்காக ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்கலாம். அடுத்து பாலிட்டிக்கு ஒரு 12 நாள், சரிங்களா? எக்கனாமிக்கு ஒரு 10 நாள். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து கண்டென்ட் ஓரளவுக்கு ஹிஸ்டரியை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தாலும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க நிறைய பண்ணிக்க வேண்டியது, சரிங்களா? புரியாம இது ரெண்டையும் படிச்சீங்க அப்படின்னா படிக்கிறது வேஸ்ட். பெட்டர் நீங்க புரியாம பாலிட்டியும் எக்கனாமியும் படிக்கிறதுக்கு படிக்காமையே இருந்துக்கலாம், சரிங்களா? சோ அதனால புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் உங்களுக்கு.
இருக்கு. ஸோ அதனால பாலிட்டிக்கும் எக்கனாமிக்கும் ஒரு 12 days, ஒரு 10 days, ஆவரேஜா 10 டேஸ் அப்படின்னே வச்சுக்கும் சரிங்களா. அடுத்து ஃபைனலா ஜியாகிரபி. ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க லிமிட்டெட் கண்டென்ட் தான். நீங்க 10th standard டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லா கவர் பண்ணீங்க அப்படின்னா போதும், 11th and 12th வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை படிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்மியான நாட்களே போதும் ஓகேங்களா. அதனாலதான் 5 டேஸ் அப்படின்னு சொல்லி குறைச்சு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 80 டேஸ். இதுல வந்து எங்கெல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து அந்த மீதி இருக்கிற 20 டேஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். இப்போ ஃபார் உங்களுக்காக ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம எடுத்து தனியா எப்படி ஸ்டடி பிளான் போடுறது அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி வந்து சிலபஸ்ல இருக்க அதே டாபிக்ஸ் நான் அப்படியே இங்க ரெப்ளிகேட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்தது என்னன்னாக்கா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 10 டேஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்கோம். இதுல எதை முன்னாடி படிக்கிறது எதை பின்னாடி படிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய டிஸ்கஷனா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்ஸ் முன்னாடி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சிலருக்கு ஈஸியான சப்ஜெக்ட் முன்னாடி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்றது ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற சப்ஜெக்டை முன்னாடி முடிச்சிருவேன் ஓகேங்களா. ஒரு 10 டேஸ் போடுறேன் அப்படின்னாக்க ஒரு 8 டேஸ்க்குள்ளார நான் அதை முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு கடகடை ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் அப்படின்னாக்க ஒரு கான்பிடன்ஸ் வரும் ஓகேங்களா. தெரியாத சப்ஜெக்டை நான் முதல்ல எடுத்தேன் அப்படின்னாக்கா அதை நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இட் வில் டேக் டைம். என்னன்னா கண்டென்ட் மூவ் ஆகிற மாதிரியே தெரியாது, ஐயோ சிலபஸ் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நீங்க தோ யூ ஆர் ஸ்டடிங் தேர் வில் பி அன் இம்ப்ரெஷன் தட் ஸ்டில் த சிலபஸ் இஸ் சேம் ஓகேங்களா. அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு கான்பிடன்ஸ் லெவல் குறையும் ஓகேங்களா. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிற சப்ஜெக்டை முன்னாடி முடிச்சிட்டீங்க அப்படின்னா சிலபஸ் உங்களுக்கு ஸ்பீடா கவர் ஆகும். எந்த ஏரியா உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 or 2 டேஸ் உங்களால அலாட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஓகேங்களா. உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற சப்ஜெக்ட் முன்னாடி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா அதை பண்ணலாம், எந்த விதத்திலையும் அது தப்பு கிடையாது ஓகேங்களா. ஒவ்வொருத்தருக்கும் எது எது எப்படி எந்த டைம்ல படிக்கணும் அப்படிங்கறது நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோ சரிங்களா. யூனிட் வைஸ் ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மென்டல் எபிலிட்டியில தான் முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை முன்னாடி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஈஸியா இருக்கிறத பின்னாடி வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல இருக்க டெக்ஸ்ட் அப்படியே இதுல ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள், சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், இந்த டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல நீங்க முடிக்கலாம் ஓகேங்களா. இதுல நீங்க படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் 3 செஷனா ஒரு 6 hours படிக்கிறீங்க அப்படின்னாக்கா மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 2 hours, ப்ரியாம்பிள் 2 hours, சாலியன்ட் ஃபியூச்சர் 2 hours. நார்மலா இதெல்லாம் 2 hours எடுக்காது, அதை விட கம்மியான டைம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல நம்ம 8 யூனிட் பத்தி தான் பாத்துருந்தோம். யூனிட் 2 பத்தியும் பார்க்கல. ஸோ யூனிட் 10 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மென்டல் எபிலிட்டி, அண்ட் யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதெல்லாமே வந்து நீங்க கம்பைல்டா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ் ஒதுக்கி இதை பார்க்கறத விட டெய்லி ப்ரிப்பரேஷன் இருந்தது அப்படின்னாக்க இட் வில் பி மச் பெட்டர் ஓகேங்களா. இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அப்படின்னாக்கா ஒன்னு நியூஸ் பேப்பர் தான் சரிங்களா. நியூஸ் பேப்பர் டெய்லி காலையில வந்து 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 7:30 வரைக்கும் பாருங்க நியூஸ் பேப்பர், இல்ல 7:30 ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 8 மணி ஓகேங்களா, ஹாஃப் அன் அவர் போதும் அந்த நியூஸ் பேப்பர் திருப்பி பார்க்கறதுக்கு. ட்ரை டு மேக் நோட்ஸ் அவுட் ஆஃப் இட் ஓகேங்களா. நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது பெஸ்ட் சரிங்களா. மறுபடியும் ஏன்னா தேடும் போது மறுபடியும் நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு முடியாது. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 1 hour டெய்லி ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மென்டல் எபிலிட்டியில ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னாக்கா கம்மியான டைம் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா. டெய்லி ஒரு குவஸ்டின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா போதும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இல்ல எனக்கு மென்டல் எபிலிட்டி ரொம்ப கஷ்டமான ஏரியா அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைம் மேனேஜ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஆஃப்டர்நூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஃப்ரீ டைம் அலோகேட் பண்றோம்ல, அந்த டைம்ல உங்களுக்கு என்ன நல்லா இருக்கோ அதை யூஸ் இட் அஸ் அ பஃபர் டைம் ஓகேங்களா. அன்னைக்கு டைம்ல வந்து உங்களால் இந்த சிலபஸ் முடிக்க முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டைம் ஆஃப்டர்நூன் டைமே எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. மென்டல் எபிலிட்டி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மென்டல் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு 30 to 40 டேஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் பேக்ரவுண்ட் கிடைச்சிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்க இந்த டைம் வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் டைம்லயோ இல்ல லேட் நைட்லயோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இட் இஸ் பெட்டர் டு பி அலாட்டட் இன் தி ஆஃப்டர்நூன் டைம் ஆஸ் யூ ஆர் கோயிங் டு பி ஃப்ரீ ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எப்படி ரிவிஷன் பண்ணலாம்
அப்படிங்கிறது. இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், 1 hour 45 minutes படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1/2 hour ரிவைஸ் சாரி ஒரு 15 minutes ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அன்னைக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதை அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? இல்ல அப்படின்னாக்கா மறுபடியும் நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்ம படிச்சோமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு வரும். அதனாலதான் டெய்லி ரிவிஷன் ரொம்ப முக்கியம். மினிமம் 30 minutes பேஸ்ட் ஆன் தி கண்டென்ட் அகைன், சரிங்களா? ரொம்ப ஃபேக்சுவல் இருந்தது அப்படின்னாக்கா நீங்க நிறைய டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இல்ல கான்செப்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா ரிவிஷனுக்கு கம்மியான டைம் பிடிக்கும். அதே மாதிரி வீக்லி ரிவிஷன் இருக்கிறது பெட்டர், சரிங்களா? இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 80-20 பிரிக்கும் போது அந்த ரிவிஷன் டேஸ் இடையில பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர் இஃப் இட் இஸ் அ சண்டே இல்ல எனி அதர் டே ஆஸ் யுவர் விஷ், ஓகேங்களா? இது சண்டேவா தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரூலும் கிடையாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்த சிலபஸ்க்குள்ளார போகும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு. இப்பதான் நான் வந்து ரிவிஷன் ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா? இல்ல இப்பதான் படிக்கவே ஆரம்பிக்கிறேங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா தூக்கம், ஓகேங்களா? புக்கை திறந்து வச்ச உடனே எங்க இருந்தா வருமோ தெரியாது தூக்கம், அப்படியே ஒரு அலாதியான தூக்கம். கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், ஓகேங்களா? சோ புக்கை திறந்து வச்ச உடனே தூக்கம் வரும். சோ அந்த ப்ராப்ளத்தை முதல்ல நீங்க ஓவர் கம் பண்ணணும். சம்ம சரிங்களா, இப்ப 10 நிமிஷம் படிக்கிறீங்க, 1/2 மணி நேரம் படிக்கிறீங்க, உடனே தூக்கம் வருது அப்படின்னாக்கா ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் யுவர் புக்ஸ் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? தூங்க வேண்டாம். கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறம் மறுபடியும் புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பழகினீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டீப்பை வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேசினஸ் அல்லது லெத்தார்ஜி. அடா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சோம், சோ டைம் இருக்கு, அதுக்குள்ளார சிலபஸ் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா நிறைய பேருக்கு வரும். சோ இப்ப என்னன்னாக்கா இப்ப நீங்க சிலபஸ் கொஞ்சம் நீட்டா ஷெட்யூல் பண்ணிட்டு பர் டே ஒர்க் என்ன, ஒரு நாள் நான் ஒர்க்கை மிஸ் பண்ண அப்படின்னாக்கா எனக்கு என்ன மாதிரியான டிராபேக்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்கா இந்த லெத்தார்ஜி லேசினஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வரவே வராது. ஒரு நாள் வேலை ஸ்பாயில் ஆனாலும் கூட இட் வில் ஹேவ் அ லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் ஆன் மை ஷெட்யூல் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ அன்னன்னைக்கு ஷெட்யூல அன்னன்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லேசினஸ் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அடுத்து பிரஷர். ரொம்ப நாள் கழிச்சு படிக்கும் போது என்னன்னா முதல்ல படிக்கணும்ன்ற இன்டென்ஷனே வராது, அதையும் தாண்டி படிச்சோம் அப்படின்னாக்கா மைண்டுக்குள்ளார நிறைய விஷயங்களை கொண்டு போய் டம்ப் பண்ற மாதிரி இருக்கும். சடனா உங்களோட மைண்ட் வந்து அந்த பிரச்சனைகளை அந்த அவ்வளோ இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காது. என்ன ஆகும்னாக்கா ஒன்னு ப்ரெஷர் ஆகும், அண்ட் ஆல் ஓவர் ப்ரெஷர் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், சரிங்களா? எப்படா அந்த புக்கை முடி வைப்போம், எப்படா அந்த சிலபஸ் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவீங்க. அதனால தான் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே தே வில் டேக் அ கூல் பீரியட், ஓகேங்களா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைண்டுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் முதல்ல வெளியே போகணும்னு சொல்லிட்டு மினிமம் 1 month மேல எடுத்துக்கிற ஆட்கள் எல்லாம் கூட உண்டு. ஸோ அந்த கூல் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரிவிஷன் டைம்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதா, கொஞ்ச நேரம் ஆஸ் ஐ சேட் க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் பீக் ஆன், ஓகேங்களா? மறுபடியும் அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஓவர் கம் பண்ண முடியும். ஆல் ஆஃப் அ சடன் உங்களால எடுத்த உடனே வந்து 100 pages ஓகே டார்கெட் செட் கெட் செட் கோ அப்படின்னு ஓட முடியாது, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பெரிய ப்ராப்ளம் ஃப்ரீக்வென்ட் கேப்ஸ், சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு 1/2 hour எடுத்துக்கலாம் ஃப்ரீ டைம், என்னால முடியல அப்படின்னு நினைப்போம். அந்த 1/2 hour என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்படியே தூக்கம் ஆயிடும், 1/2 day போயிடும். 1/2 day போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு படிக்க தோணாது அடுத்து. ஸோ இன்னைக்கு ஷெட்யூல் கொலாப்ஸ் ஆயிருச்சு, ஸோ இந்த ஷெட்யூலை மறுபடியும் நான் அடுத்த நாள் கொண்டு போகணும்னு நினைச்சா அதுவும் ஆகாது. ஸோ அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னாக்கா நீங்க நிறைய கேப் எடுக்க பழகிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து கேப் வந்துகிட்டே இருக்குமே தவிர சிலபஸ் கவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த கேப்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர். ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும், போக போக அந்த கேப்ஸே இல்லாத மாதிரி உங்களுடைய ஷெட்யூலை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைப்போம், நம்மளே வந்து என்தூசியாஸ்டிக்காக படிக்கணும்னு நினைச்சாலும் கூட அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை வரும், ஓகேங்களா? இல்லை ஒரு டிவி ப்ரோக்ராம் போடுறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஐபிஎல் செஷன்லலாம் இந்த ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா? நிறைய பேர் படிக்கணும்னு நினைப்பாங்க, அன்னைக்கேன்னு பார்த்து தான் வந்து நல்ல சென்னை மேட்சாக இருக்கும், உடனே படிக்கணுன்ற புக்காவது ஒன்றாவது அப்படின்னு தூக்கி போட்டு உடனே மேட்ச் பார்க்க வைப்பாங்க. ஐ டோன்ட் சே இட் இஸ் ராங், பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஷெட்யூலை ஆல்டர் பண்ணி, ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் இதை பண்ண போறேன், ஸோ எனக்கு இந்த வேலை இருக்கு அப்படிங்கும் போது முன்னாடி நாளே அதுக்கு அந்த டைம்ல என்ன வேலை செய்வீங்களோ அதை முன்னாடி நாளே ஃபினிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. அட்லீஸ்ட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டா இல்லை அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஈவெண்ட் உடனே வெளியே போக வேண்டியதா இருக்கு, இல்லை வேற ஏதாவது வேலை வந்துருது அப்படின்னாக்கா உடனே அதை வந்து அடுத்த நாள்ல கம்ப்ளீட் பண்றதுக்காக ட்ரை பண்ணு, ஓகேங்களா? இன்னைக்கு முடிக்க வேண்டிய கண்டென்ட் மறுநாள் கொண்டு போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபைனலா முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா நோ கேனாட் ரிமெம்பர் தி ஃபேக்ட்ஸ்,
சரிங்களா. இப்போ என்னால் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னால் அந்த ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிற ப்ராப்ளம் பெரும்பாலானோருக்கு இருக்கும். அந்த வகையாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் முடிச்ச உடனே ரிவைஸ் பண்ணுங்கள், டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள், வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஃபேக்ட்ஸ் ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக உங்களுக்கு இருக்காது, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் குவெஷ்சன்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் எப்படி உங்களுக்கு குவெஷ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி குவெஷ்சனே கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இதுதான் மெட்டீரியல், நான் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னா வேஸ்ட், ஓகேங்களா. குவெஷ்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம ஆன்சர் பண்ண பழகிக்கணும். அப்போது நீங்கள் நிறைய குவெஷ்சன் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். ப்ரீவியஸ் இயர் குவெஷ்சன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நமக்கான குவெஷ்சன்ஸ் அமையுங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இட் வில் ஹெல்ப் யூ லாட். அடுத்து சிலபஸ், சரிங்களா. சிலபஸை தாண்டி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டிகிரி எல்லாம் வாங்க போறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ படிக்கிறதுக்கு யாரும் டிகிரி எல்லாம் கொடுக்க போறது இல்லை. அதனால தயவு செய்து சிலபஸை மட்டும் படிங்க. சிலபஸை தாண்டி எதுவும் படிக்க வேண்டாம், இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அடுத்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸை படிங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராவா ரெஃபர் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அப்புறம் பாத்துக்கலாம். தேவை இருந்தால் அது ரெஃபர் பண்ணிக்கலாம், பட் ஸ்டிக் ஆன் டு யர் ஸ்கூல் புக்ஸ். அடுத்து இப்போ டைம் போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த டைம் லிமிட்குள்ளார அதை முடிக்கணுங்கிற டார்கெட்டை செட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்கக்கூடாது, இதுக்குள்ளார நான் முடிக்கணும் அப்படிங்கறத மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் குள்ளார போக ட்ரை பண்ணுங்க. அதை பத்தின ஃபேக்ட்ஸ் நிறைய படிங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. பட் வித்தவுட் பேசிக்ஸ் டோன்ட் ஸ்டடி அ டாபிக். மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை நிறைய ரெஃபர் பண்ணுங்க. புக் பேக் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் போட்டு பாருங்க, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்க. சிலபஸ் கேத்த ப்ராப்ளம்ஸ், சரிங்களா. இப்போ ட்ரிக்னாமெட்ரியில இருந்தாலும் அவங்க பெருசா வந்து கேள்விகள் கேட்கறது இல்லை, ஓகேங்களா. அந்த மாதிரி ஏரியாலாம் நீங்க போட்டு பார்த்து ஒரு யூஸும் கிடையாது, சரிங்களா. இப்போ மெஷர்மெண்ட்ல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது, நம்பர் சீரீஸ்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. நீங்க ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முடிஞ்சா ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கும், ஓகேங்களா. ஒரு டாபிக் படிச்சிட்டிங்க, அந்த டாபிக்ல வந்து ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னாக்கா அந்த க்வெஸ்சன்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க சப்ஜெக்ட்ல கிளியரா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஆல்வேஸ் கீப் மோட்டிவேட்டட் யுவர் செல்ஃப். நிறைய டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வில் ஃபீல் டவுன், ஐயோ என்னால முடியல, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா வரும். ஆல்வேஸ் என்டையர் 100 டேஸ் ஐ அம் ஃபுல்லி ஃபில்டு வித் பாசிட்டிவ் எனர்ஜினாலாம் யாருமே கிடையாது, ஓகேங்களா. நெகட்டிவிட்டி நிறைய சுத்தி இருக்கும். நம்ம ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆனோம்னாலே வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா மனசுக்குள்ளார ஒரு பயம் வந்துடும், என்னால் இதே பண்ண முடியல, எப்படி நான் இதை கம்ப்ளீட் பண்ண போறேன். திடீர்னு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, 100ல் 80 கொஸ்டின் தெரியல, இல்லை 80 கொஸ்டின் ஃப்ளூக்ல அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல டவுனா ஃபீல் பண்ணும், ஓகேங்களா. ஸோ மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் யுவர் ஃபைனல் எக்ஸாம், கீப் தட் இன் மைண்ட், ஓகேங்களா. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி போட்டு கீப் மோட்டிவேட்டட் யுவர் செல்ஃப். நீங்க தப்பே பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நான் ஒருவேளை படிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் கரெக்டா எழுதியிருந்தேன்னா நான் மறுபடியும் படிச்சிருக்க மாட்டேன். இப்போ நான் 80 க்வெஸ்சன் புது க்வெஸ்சன் பார்த்திருக்கேன், 80 க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கும். ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எவ்ரி நெகட்டிவிட்டிஸ், ஓகேங்களா. அடுத்து செல்ஃப் எவாலுவேஷன் ஃப்ரீக்வெண்டா பண்ணுங்க. நான் ரெகுலராக தான் இந்த நான் போட்ட ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்தெந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்கு, ஓகேங்களா, அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எவாலுவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் எவாலுவேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற தப்பை உங்களால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ஷெட்யூல் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது இல்லை டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துலலாம் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் வகுத்துக்கும், ஓகேங்களா. அதுக்காக தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் பஃபர் டே கான்செப்ட், ஓகேங்களா. பஃபர் டேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து வென்னவர் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 நாளில் முடிக்க முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் பஃபர் டைம் இருந்ததுன்னா அந்த டைம் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஷெட்யூலை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கு. டேஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, பட் வி நீட் டு கம்ப்ளீட் தி சிலபஸ். அதுதான் முக்கியம். நம்பர் ஆஃப் டேஸ் ஃபுல்லாக முடிக்கணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, சிலபஸை ஃபுல்லாக முடிக்கணும். அதுக்கு 100 நாளில் முடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது ஒன்றும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமெல்லாம் கிடையாது, 100 நாளில் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னலாம். நீங்கள் 200 டேஸ் கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சிலபஸ் 10 நாளுக்கெல்லாம் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன்,
ஓகேங்களா. 10 நாள்லயும் கூட நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணி நீங்க படிக்க முடியும். பட் நார்மலா டைம் ஒரு 100 டேஸ் இருந்தது அப்படின்னாக்க நீங்க பண்ணலாம். அதுக்கு மேல உங்களுக்கு டைம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்க்ளூட் பண்ணி உங்களுடைய ஷெட்யூலை ரெகுலரா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். முக்கியமான ஒண்ணு ரிவிஷன், எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரிவிஷன் பண்றது மறக்கவே மறக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் வி விஷ் டு டெல் யூ. இதுக்கான கண்டென்ட் கர்டசி மதன்குமார் ஃப்ரம் இம்மார்டல்ஸ் பேட்ச் கிளிகுளம் கேம்பஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வில் ட்ரை டு அப்டேட் சிலபஸ் ஃபார் ஷெட்யூல் ஃபார் தி என்டையர் சிலபஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா PDF-ஆக கொடுத்துட்றோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெட்யூலில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா. உங்களுடைய ஆதரவுக்கும் நம்பிக்கைக்கும் நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் எங்ககிட்டயும் இருக்கும். ஸோ அதனால நீங்க நம்பிக்கையோட எக்ஸாமுக்கு படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சஜஷன்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம கிளி லெஜெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.